வயலின் வித்வான் லால்குடி ஜெயராமன் அவர்கள் பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவருடன் பழகியது, முதல் முதலில் அவர் சந்திச்சது. எப்படி பழனி சுப்பிரமணிய பிள்ளை முதல்லயே அவர் ஜெயராமனுடைய வாசிப்பை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மற்ற வித்வான்கள் கூட எல்லாம் அவரை வாசிக்க ஏற்பாடு பண்ணது, இதெல்லாம் பத்தி இப்போ அவர் சுயா சொல்றார். நமது மதிப்புக்குரிய பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை பத்தி நினைக்கிற போதே எனக்கு ஒரு மரியாதையும் ஒரு நன்றி உணர்ச்சியும், அவருடைய வித்தையிலையும் ஆஸ் ஏ பர்சன் ஒரு மனிதர், ஒரு அன்புள்ள பண்புள்ள மனிதருங்கிற முறையிலையும் எனக்கு ஏற்படுறது. முத முதல்ல நான் லால்குடியிலேயே இருந்துட்டுருந்தேன், பக்கத்தில் டவுன் ஸ்டேஷன் கிட்ட பழனி சுப்பிரமணிய பிள்ளை இருந்தார். நிறைய கச்சேரி நான் சின்ன வயசில் அவருடைய கச்சேரிகளும் பெரிய வித்வான்களோட மலைக்கோட்டை நூத்திக்கால் மண்டபத்திலையும் திருச்சிராப்பள்ளி விநாயக சதுர்த்தி உற்சவங்களையும் இன்னும் பல இடங்களையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு அவருடைய பழக்கம் ஏற்பட்டது 1948 தான். அதுக்கு காரணமாக இருந்தவர் அவருடைய முக்கிய மாணவரான பிஏ வெங்கட்ராமன். பிஏ வெங்கட்ராமன் தான் என்ன, பிஏ வெங்கட்ராமனும் நானும் நிறையா கச்சேரிகள் வாசிக்க ஆரம்பித்த அப்புறம் இந்த மாதிரி எங்கள் மாஸ்டர்கிட்ட உங்களை கூட்டின்னு போகிறேன், எங்கள் மாஸ்டரோட நீங்கள் வாசிக்கலாம் அப்படி அப்படியே அவர் சொல்லிட்டு இருக்கார். எங்கள் அண்ணா கூட வாசிக்கலாம், எங்கள் அண்ணா கூட வாசிக்கணும். அப்புறம் நான் வாசித்து பழனி சுப்பிரமணியில் கேட்கணும்னு அவருக்கு எண்ணம். அது வந்து 1948 தான் நடந்தது. 1948 அவரே வந்து பழனியில் ஒரு உற்சவம் நடத்திட்டு இருக்கார். அந்த உற்சவத்தில் என்ன வந்து ரெண்டு கச்சேரிகளுக்கு வாசிக்க முடியாது, இந்த பிஏ வெங்கட்ராமன் மூலியமா எனக்கு ஏற்பாடாச்சு. அப்போ கூட என்னோட ஃபாதரும் எல்லா கச்சேரிக்கும் வருது வரைக்கும் அந்த கச்சேரிகளில் நான் வாசித்தேன். நான் வாசித்த அன்னைக்கு பழனி சுப்பிரமணிய பிள்ளை வந்து ஊர்லேருந்து வர முடியல, ஏதோ காரணத்தினால வர முடியல. அதுக்கு மறுநாளைக்கு இன்னொரு கச்சேரி போட்டு ஸ்பெஷலாக என்ன ஒரு நாள் இருக்க சொல்லி மறுநாள் வாசி வச்சேன் ஒரு எக்ஸ்ட்ரா கச்சேரி. அன்னைக்கு பழனி சுப்பிரமணிய பிள்ளை கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருடைய மனப்பூர்வமான ஒரு ஆசையையும் வாழ்த்தையும் தெரிவித்தார். அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு என்கிட்ட ஒரு தனிப்பிரியம் அபிமானம் ஏற்பட்டது. இது ஒரு பாரம்பரியத்தில் வருது, ஒரு இந்த வாசிக்கல ஒரு சம்பிரதாய சுத்தம் இருக்கு. லய வேலைப்பாடில் வந்து ஒரு தனிமையான ஒரு யோகியதை இருக்கு, இதெல்லாம் ஒரு உணர்ந்து அதை நல்லா நம்ம பரிமளிக்க முடியாது, என்கரேஜ் பண்ணணும், பெரிய வித்வான்களோடலாம் இந்த பையன் வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் இதை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறது, அங்கே போடுங்க இங்கே போடுங்கன்னு சொல்றது, அப்படி எத்தனையோ அவர் எனக்கு உதவி பண்ணியிருக்கார். இது மாதிரி எனக்கு மாத்திரம் இல்லை, எத்தனையோ எங்க ஆர்டிஸ்டுக்கு அவர் உதவி பண்ணிருக்கார். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிற அந்த சமயத்தில் அவரை மனப்பூர்வமாக நான் நினைக்கணும், அது நினைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அந்த மாதிரி அவர் அவ்வளவு வாக்கு சகாயம் பண்ணியிருக்கார். பெரிய வித்வான்கள் கச்சேரியில் அவரோட நான் வாசிக்கிற போது அவர் ரொம்ப போஷாக் பண்ணி வாசித்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஏன்னா நான் வாசிக்கிற பெரிய வித்வான் எனக்கு முந்தின ஜென்ரேஷன், நான் சின்ன பையன், அதனால அந்த ஜென்ரேஷன் கேப்புங்கிறது கச்சேரி மேடையில் என்னோட ஃப்ரீடத்துக்கு இடைஞ்சல் பண்ணாத அளவுக்கு அவர் சௌலபியமாக என்கிட்ட பழகி என்னை என்கரேஜ் பண்ணி எனக்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துனோங்க. அதுக்கப்புறம் நூத்துக்கா மண்டபத்தில் ஒரு தரம் ஒரு பெரிய வித்வான் ராஜமாணிக்கம்ல வர முடியல, உடனே எனக்கு மலைக்கோட்டையிலேருந்து ஆரம்பிச்சு லால்குடி பையன் இருக்கா அவர் கூட்டிட்டு வாங்க அவர் வாசிப்பார் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் நான் வாசிச்சிருக்கேன். அவரோட மிருதங்கத்தோட நூற்றுக்காண்டவத்தில் வாசிச்சிருக்கேன், அதெல்லாம் இன்னும் எனக்கு அப்படியே நல்லா நினைவிருக்கு. அதுக்கப்புறம் ஆலத்தூர் பிரதேச கச்சேரியில் நானும் அவருமா நிறைய கச்சேரிகள் வாசிச்சிருக்கோம். அப்புறம் ஆலத்தூர் பிரதேஷ் கச்சேரிகளில் நான் அது ஒரு காம்பினேஷனாகவும் போயிட்டு அப்புறம் அதே மாதிரி ஜீன் சார் கச்சேரியில் நிறையா வாசிச்சிருக்கோம். அப்புறம் பாலகாட்டு மணியர் மிருதங்கம் பழனி சுப்பிரமணிய உள்ள கெஞ்சிரா
அந்த காம்பினேஷன்ல ஆலத்தூர் பிரதேசத்துக்கு அரியக்குடிக்கு மதுரமணி இருக்கு இவாளுக்கெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். வந்து இவரே வந்து அவர்கிட்ட கச்சேரி சொல்ல வந்த உடனே நான் இப்போ சைதாப்பேட்டையில் இருந்தேன், அங்கேருந்து அந்த பார்ட்டி அழிச்சுட்டு வாங்க நம்ம போய் சொல்லிட்டு வந்துருவோம்ட்டு எங்க வீட்டுக்கு நேர கார் போட்டு வந்துருவார். அவ்வளவு தூரம் அவருடைய அபிமானம் இருந்தது. அப்படியெல்லாம் அவர் வந்து நிறைய பண்ணியிருக்கார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு யங்ஸ்டர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்னாக்க அதை எந்த விதமான ஒரு வயசு மற்ற எந்த விதமான ஒரு வித்தியாசமும் பாராட்டாம அதை மனப்பூர்வமான சந்தோஷப்பட்டு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெருந்தன்மையான பெரிய மனசு அவர்கிட்ட இருந்தது. அதோட ஒரு ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட், உண்மையான ஒரு கலைஞர், தன்னுடைய தொழிலில் ரொம்ப ஒரு பக்தி, ஒரு டெடிக்கேஷன். கச்சேரிக்கு முன்னாடி காலம்பரிலிருந்து வாத்தியங்களை பார்க்கறது, அது வெளியூர் போனாலும் சரி அந்த வாத்தியத்தை கவனமாக பார்க்கறது, அது மெனக்கிட்ட எத்தனை நேரம் ஆனாலும் அது அவருக்கு திருப்தி அளிக்கிற வரைக்கும் அதை பாடுபட்டுட்டே இருக்கார். அது மாதிரி கச்சேரியிலையும் அவர் நினைக்கிறபடி அது அமையிற வரைக்கும் அவர் அதை ட்ரை பண்ணி அவருடைய ஆத்ம திருப்திக்கு தன்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இது பண்ணிப்பே தவிர ஏதோ வந்து இவ்வளவு ஜனங்கள் இருக்காள இதுக்கு ஏதாவது ஒரு பண்ணி அவளை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கிடையாது. அவர் வந்து அவருடைய ஆர்ட்ல வித்தியில ஒரு சத்தியம், ஒரு நேர்மை, அதை எப்பவுமே காப்பாற்றின்னு வந்தார். அதோட அந்த பாட்டுக்கு வாசிக்கிற போது ரொம்ப ஹிதமா இருக்கும். அது அவர் வந்து அந்த நடச்சொல்கள்லாம் கொடுத்துன்னு வந்து இந்த பாட்டுக்கு போஷாக் பண்றதும், அப்புறம் வந்து நம்மளுடைய கணக்கு வழக்குகளுக்கெல்லாம் வாசிக்கிறதும், சுரம் பாடுற போதும், நிரவல் பண்ற போதும் அது மாதிரி வாசிக்கிறது ஒரு தனி ஒரு அழகா இருக்கும், ஒரு பரிமளிப்போட இருக்கும். அதே மாதிரி அந்த பல்லவி போர்ஷன் ஆனப்புறம் லைட் ஐட்டம் வரும்போது அவருடைய மிருதங்கமே தபலை மாதிரி மாறி போயிடும். அது வந்து என்ன ஒரு கும்கியோட அவருக்கு இயற்கையிலேயே வலதுகை வந்து தொப்பி பக்கம் வந்து அமைஞ்சிட்டதுனால அவருடைய கும்கியில உள்ள ஒரு அழகு ஒரு தனி எக்ஸ்ட்ரானரி பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதை ரொம்ப அனுபவிச்சோன்னா மதுரமணியர் கச்சேரியில நாங்கெல்லாம் முடிஞ்சு வந்தப்பறம் இவருடைய இதை பத்தி மணியை சொல்லிட்டே இருக்கிறோம், என்ன பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லி அந்த குமிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனப்பூர்வமா அவர் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி ஜீன்சாரும் ரொம்ப பழனி பிள்ளைவாள் அப்படின்னு ரொம்ப ஒரு மரியாதையோடையும் ஒரு சிநேகத்தோடையும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆலத்தூர் பிரதேசத்தை கேட்கவே வேண்டாம், சொந்த சகோதரர் மாதிரி அவ்வளவு அவளுக்குள்ள அவ்வளவு ஐக்கிய பாவம், அந்த மாதிரி ஒரே ஒரு ஃபேமிலி மாதிரி எப்படி பழகுவா. அந்த மாதிரி மேடையில பழனி சுப்ரமணியம் பிள்ளை இருக்காருனாக்க ஒரு அந்த மேடைக்கே ஒரு கௌரவம் இருக்கும், ஒரு கௌரவம் அந்த வாசிப்புல, அந்த பண்புகள்ல, மேடையில இருக்கிற மேனர்ஸ்ல ஒரு கௌரவம், மரியாதை எல்லாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு கௌரவமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட நிறைய கச்சேரிகள் பண்ணவும், நிறைய டிராவல் பண்ணவும், நிறைய சந்திச்சு பேசுறதுக்கும் எனக்கு கிடைச்சத நான் ஒரு பெரிய ட்ரூ ஆர்டிஸ்ட நம்ம கலந்து கிடைச்ச ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். அவர் பேசுற போது தன்னை பத்தியே பேசவே மாட்டார். தனக்கு முந்தின பரம்பரையில உள்ள தன்னோட தட்சாமூர்த்தி பிள்ளைவாள் இது மாதிரி அப்படி இருந்தது, இப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, என்ன அப்படின்ட்டு அதை பத்தி தான் உஸ்தியா பேசுகிறே தவிர வந்து இன்னைக்குமே வந்து தன்னை பத்தி அவர் பேச்சு நான் கேட்டதே கிடையாது. அப்படி ஒரு நிரபுணர் அவர், அவ்வளவு ஹம்பிள், அவ்வளவு ஒரு வித்தியில, அவ்வளவு ஒரு பயபக்தி. அதோட சகவாத்தியம் யாரா கலவியம் அப்படி போட்டாக்க அவளுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணி நிறைய சான்ஸ் கொடுத்து அவளை கூட சேர்த்து அவளுக்கும் பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை வந்து அவரோட. அப்படி வந்து அது பாட்டு வந்து ஜூனியரா இருக்கட்டும் இல்ல கொஞ்சம் இதா இருக்கட்டும், அவர் மனப்பூர்வமா வாசிப்பார். மதுரமணியர் வந்து அவர் ஒரு தியாகின்னு சொல்லுவார். தியாகினாக்க மற்றவளுக்கு பேர் வாங்கி குடிச்சுட்டு தான் இருக்கிறத இடம் தெரியாம அவர் மறைஞ்சு அப்படி சப்போர்ட் பண்ணுவார. தியாகின்னு அவர் சொல்லுங்க இன்னும் காதல நிக்கிறது சாதாரணமா பாட்டு ஞானம் இருந்தாதான் நல்ல மிருதங்கம் பக்கவாதியம் வாசிக்க முடியும்னு எல்லாரும் சொல்லுவா. நான் டிராவல் பண்ற போதும் சரி, பழனி சுப்ரமணியோட அவருடைய வீட்டுல உட்காந்து பேசுற போதும் சரி, அவர் நன்னா பாடி நான் கேட்டிருக்கேன். நல்லா பாட்டு ஞானம் உள்ளவர் அவர். அதே மாதிரி அவருடைய சகாவான மலைப்பட்ட பஞ்சாபிகேச பிள்ளையை பத்தியும் அவர் சொல்லுவார். இப்படி பஞ்சாபிகேச பிள்ளை இப்படி வாசிச்சாரு, பஞ்சாபிகேச பிள்ளை வந்து இப்படி இந்த சித்தஸ்வரம் அவர் போட்டது அப்படின்னு அந்த
நிரவதி சுகதாக்கு ஒரு ராஜர் தம்பிள வச்சிருக்கிறேன். இது மாதிரி என்னமா வச்சிருக்காரு பாருங்க. அப்படியெல்லாம் அவரு பஞ்சாபி சிவளை பத்தி பாட்டு ஞானத்தை பத்தி சொல்லுவார். இவரு ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அப்புறம் அந்த பாட்டு ஞானம் இருக்கிறதுனாலயும் அந்த சங்கீதத்துல ஈடுபாடு இருக்கிறதுனாலயும் அவர் கச்சேரி மேடையில ஏதோ தன்னோட பார்ட்டு தன்னோட சப்ஜெக்ட் என்ன அக்காம்பனிமெண்ட் மிருதங்கம் அதோட இல்லாம இவாளுடைய ஒரே டீம் ஸ்பிரிட்டா இன்வால்வ் ஆகி இந்த மெயின் ஆர்டிஸ்ட் பாடுற போதோ இல்ல வயலின் வாசிக்கிற போதோ ரொம்ப ஈடுபட்டு சபாஷ் பேஸ் சொல்லி அவர் அப்ரிஷியேட் பண்றதையும் சில சமயம் ரொம்ப உருக்கமா இருந்தா கண்ணில இருந்து ஜலம் வந்து அவர் ரசிக்கிறதையும் நான் பாத்திருக்கேன் மேடையிலேயே. அந்த மாதிரி ஒரு ஈடுபடுவார் சங்கீதத்துல. அப்போ அக்காம்பனிஸ்ட்ங்கிறத விட்டு அவர் ரசிகர் ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு மனோபாவம் அவருக்கு. அப்புறம் ஒரு சில ராஜத்திரம்பிள்ளை பேர் சொல்லலாம். ராஜத்திரம்பிள்ளையுடைய வாசிப்புல அவருக்கு ஒரு பெரிய அபார பிரமை. ஆனா அவர்கிட்ட அவர் நேரடிய நெருங்கி பழகிறதுக்கு அவ்வளவு அவர் விரும்ப மாட்டார். இருந்தா கூட நான் பழச காரணங்கள்னால சில காரணங்களால அவர் அவ்வளவு நேரடியா போய் நெருக்க வச்சுக்கிறது இல்ல. இருந்தா கூட இத்தனையும் மீறி அந்த சங்கீதத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற மதிப்பு அதை அப்ரிஷியேட் பண்றதுல அவருடைய மற்ற விஷயங்கள்லாம் குறுக்கிடவே இல்லை. சுசீந்திர கச்சேரி ஆலத்தூர் பிரதேச அப்படியே நான் பழனிசுவரனுடைய நடக்கும் மதுரமணிய நான் இதெல்லாம் நாலுல இருந்து எட்டு வரைக்கும் நடக்கும். உடனே 9 மணிக்கு ராஜத்திரம்பிள்ளை மேடம் போட்டுருவா. இவர் வந்து ஒரு அதுக்குள்ள சாப்பிட்டு எல்லாம் ராத்திரி ராஜத்திரம்பிள்ளை கேட்டுட்டு போலாங்க கார்ல அப்படின்ட்டு அந்த கச்சேரி கேட்கறதுக்காக சீக்கிரமா சாப்பிட்டு அந்த ஒரு வீட்டு மாடியில போய் அவருக்கு தெரியாம நாங்கெல்லாம் உட்காந்து கேட்போம். அந்த அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு ரொம்ப ரசிச்சு என்ன வாசிப்புங்க என்ன வாசிப்புங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவர் ஒரு சிறந்த ரசிகர். அந்த ரசிகர்கிறத வந்து அவர் வந்து இந்த தூய்மையான வெள்ளை உடைய எப்ப பார்த்தாலும் ஒரு வெள்ளை உடையும் நீட்டா இருக்கும். இப்போ அவர்கிட்ட இந்த நீட்னஸ் அப்புறம் வந்து அந்த அவர் உபயோகிக்கிற அந்த வாசன திரவியங்கள் எல்லாத்துலயும் ஒரு ஹை கிளாஸ் டேஸ்ட். சரி, அந்த டேஸ்ட்ங்கிறது உயர்ந்த ரசிகத்தனம் அத பண்பு. ஒரு உண்மையான கலைஞர் ஒரு பரந்த உள்ளம் எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு உள்ளம் வித்தியா ரொம்ப பெருசுங்கிற தான் ஒரு மாணவர் முறையில வித்தியால ஒரு பயபக்தி குருபக்தி தனக்கு முந்தின தலைமுறைகள்கிட்ட ஒரு குருபக்தி. ஒரு யங்ஸ்டர் இருந்தாக்கா அவங்க கிட்ட நல்லது இருந்தாக்க அதை நம்ம என்கரேஜ் பண்ணி ஒண்ணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை. இது மாதிரி இன்னும் எத்தனையோ நல்ல அம்சங்கள் உள்ள ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ரசிகர். தன்னுடைய வீடு வச்சுக்கிறது ஒரு கார் வச்சுக்கிறது ட்ரெஸ் வச்சுக்கிறது ஒரு ஸ்னேகம் வச்சுக்கிறது கச்சேரியில வாசிக்கிறது ஒரு வர்றது தங்கிறது எல்லாத்துலயுமே ஒரு அந்தஸ்து ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். அவருடைய வாசிப்பு தனி ஸ்டைல்ங்கிறத பத்தி சொல்லவே வேண்டாம். அவருடைய வாசிப்பு வந்து ஒரு முதல்ல அவருடைய வாசிப்ப நான் கேட்டிருக்கேன். அப்புறம் அப்படி படிப்படியா அது எப்படி மெருகேறி பழுத்து எப்படி ஸ்வீட்னஸோட வந்ததுங்கிறதையும் நான் அந்த சேஞ்சையும் பார்த்திருக்கேன். அவருக்கு என்னுடைய தகப்பனார்கிட்ட ரொம்ப ஒரு ஈடுபாடு. அடிக்கடி இங்க மாம்பழத்துல இருக்கிற போது சாயங்கால வேளையில அப்படியே வாக்கிங்கா வந்து இப்படி வந்து உட்காந்துட்டார்னா மணிக்கணக்கா அந்த பழைய வித்வான்களை பத்தி பேசுவார். இந்த பல்லவி எப்படி பாடினார் அவர் பேசுறதெல்லாம் அந்த சங்கீதத்தை பத்தி தான் இருக்கும். அதை அப்படி பண்ணினாருங்க இந்த நடை இப்படி கொடுத்தாரு அவர் வாசிச்சார் தவல் எப்படி நடந்தது நிடாமங்கலத்தார் இப்படி பண்ணார் பஞ்சாமி இப்படி பண்ணார்னு அதை பத்தி தான் இருக்கும். அந்த தவிர வேற அவருடைய மைண்டு இன்னைக்கு என்ன புதுசு பண்ணலாம் இன்னைக்கு கச்சேரில கச்சேரி வந்துட்டேன்னு ஒரு அலட்சியமே கிடையாது. எத்தனை பேர் வாங்கினப்புறம் கூட அந்த கச்சேரியில நல்ல ஞானத்தாள்லாம் வருவாளே நம்ம நல்லபடியா வாசிக்கணுமேங்கிற ஒரு சிரத்தையுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் அது வித்தியாலயத்துல ஒரு பயம் இருந்தது. அத கண் கூட பார்க்க முடியுது. அதனாலதான் ட்ரூ ஆர்டிஸ்ட் நான் சொல்றேன். அலட்சியபாவமா அவர் இருந்ததே நான் பார்த்தது இல்ல. ரொம்ப ஈடுபட்டு வாசிப்பார் அதுல ஒன்னா இன்வால்வ் ஆயிடும். நல்ல சங்கீதம் நல்ல லயம் அப்படி இருந்ததுன்னா அவர் இன்வால்வ் ஆயிடுவார். தான் ஒரு அவர் சொல்லிடுற ரிவ்யூ சொல்லியிருக்கிற மாதிரி தான் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் இவெல்லாம் கமிங் ஆர்டிஸ்ட் கமிங் அப்பெல்லாம் யங்கர் ஜென்ரேஷன்ங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு கையதான் எல்லாம் அவருக்கு கிடையாது. ஒன்னா கலந்துடுவார். அவர் கச்சேரி ஒத்துக்கிறதுல கூட அவருக்கு லைக் பண்ணி அது டிசர்விங் ஆர்டிஸ்ட்னு அவர் உணர்ந்தா தான் அவர் அக்காமடி பண்ண ஒத்துக்கிறே தவிர
இல்ல ரேட் வருத எப்படியோ போய் வாசிச்சுட்டு வருவோம் அளவுக்கு அந்த தன்னுடைய ஒரு கிரேட ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர் எப்பவும் விரும்பினது இல்ல, பண்ணதும் கிடையாது. அதுலயும் அந்த ஸ்டாண்டர்டை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதோட என்ன இன்சிடென்ஸ் ஏதாவது சொல்லலாம். அந்த வீடு வாங்கின உடனே அத கட்டி கிரகப்பிரவேசம் நடந்தது. அப்போ இது வெங்கட் நாராயணரோட வெங்கட் நாராயணரோட மதுரமணியர் பாட்டு நான் வயலின் பாதுகாட்டு மணியர் பிரதமர் போட்டு கிரகப்பிரவேசத்துக்கு சரி ரொம்ப நல்லா நடந்தது. அதுக்கு முன்னாடியும் ஒரு தரம் அவர் வாசிக்கணும்னு என்ன ஒரு ஃபேமிலி மனுஷனாவே அவர் ட்ரீட் பண்ணார். அவ வீட்டுல ஒரு கல்யாணம் வந்தது, அதுக்கு நான் தான் சோலோ வாசிச்சேன், அந்த வீட்லயே நடந்தது. அப்புறம் அவருடைய சொந்தக்காரா சென்னிமலையில இருக்கிறவா வீட்டு கல்யாணம் வந்தா கூட உடனே என்ன சொல்லுவார். அந்த மாதிரி தன்னுடைய ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பர் மாதிரியும் தன்னுடைய சொந்த சகோதரன் மாதிரியும் அவர் என்ன வச்சுட்டு இருக்க. ட்ரெயின்ல போறப்போதெல்லாம் சங்கீதத்தை பத்தியே பேசுவார். அவர்கிட்ட அந்த பழசெல்லாம் எவ்வளவு தர சொன்னாலும் அவருக்கு அழுக்கவே இருக்காது. அந்த தட்சாமூர்த்தி பிள்ளை கிஞ்சா வாசிக்கிறத பத்தி சொல்லிண்டே இருப்பார். அப்படி இந்த சொல்லு இப்படி போட்டார் இப்படி போட்டார் கிஞ்சா எடுத்த உடனே வாசி காமிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அவருக்கு அவருடைய ரசிகத்தனம் முழுக்க அதுலயே இருந்தது, அப்படியே நினைவு அதுலயே அவர் இருந்துட்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய ஞானின்னு சொல்லணும். சங்கீதத்துல உலக விஷயத்துல எல்லாம் அவருக்கு இது கிடையாது, உலக அந்த ஒட்டுதலும் கிடையாது, திறமையும் கிடையாது, திறமையும் கிடையாது. குழந்தை மாதிரி அவர் குழந்தை உள்ள கொண்டவர். அந்த பக்தி ஒரு சுவாமிகள் இப்படி இருக்குன்னா உடனே ஈடுபாடு அவருக்கு. அவரோட போய் நான் இத்தனையோ சுவாமிகளை நான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கார் எடுத்துட்டு போய் மைல் கணக்கா போவோம். ரெண்டுக்கு விட்டு அங்க 50 மைல் ஒருத்தர் இருக்காருனா அது கார் எடுத்துட்டு போவோம். அப்ப தரிசனம் கிடைக்கணுமே அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது. இது மாதிரி கச்சேரி முடிஞ்ச உடனே பழனி கோயிலுக்கு போவோம் நாங்க. அங்க எல்லாம் அந்த திருக்குழல் எல்லாம் பாடி அந்த சுவாமியை நாங்களே வந்து இது பண்ணி கைங்கரியம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம். அவரால் எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. பல இடங்கள்ல வந்து எனக்காக அவர் பறிஞ்சு பேசியிருக்காரு. அவர் இது இதுவரைக்கும் யாராவது வயலின்ல இவ்வளவு யோகியதையோட வந்திருக்காளா அப்படின்னு அவர் வந்து பறிஞ்சு பேசி அவர் பேசினது எனக்கு தெரியும். சண்டை போட்டதெல்லாம் கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஈடுபாடு கொண்டவர். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி என்னைக்கு இருக்கு, என்னைக்கு நான் அதை நினைச்சிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் உங்க சகோதரி ஸ்ரீமதி அவர்களுக்கும் அவர் பழனிசுப்ரமணியம் வாசிச்சிருக்கார். எப்படி ரொம்ப சந்தோஷத்தோட இது பண்ணாரா, எப்படி அதோட அனுபவங்களை சொன்னார் தவிர? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி பழனிசுப்ரமணியம்ல எங்கிட்ட ஒரு அபாரமான ஒரு பிரியத்தோட எனக்கு இவ்வளவு யோகியதை இருக்குங்கிறத ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட நிறைய கச்சேரிகளில் கலந்துட்டு இருந்தாருங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சமயம் நான் 1958 சோலோ வாசிக்க ஆரம்பிச்சேன். சோலோ வாசிக்கிறதுனா நானும் என்னுடைய சிஸ்டர் லால்குடி ஸ்ரீமதியுமா ரெண்டு பேருமா வாசிக்க ஆரம்பிச்சோம். பல சபாக்கள்ல நடந்தது. அப்படி இருக்கிற போது அந்த காலத்துல அதாவது இன்னைக்கு 87 ஆறுது, ஒரு 27 வருஷம் 30 வருஷம் முன்னாடி லேடிஸ்க்கு வந்து பெரிய வித்வான்கள் வாசிக்கிறதுங்கிறது அவ்வளவு வழக்கத்துல இல்ல. அது வந்து அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த பழனிசுப்ரமணிய பிள்ளையோட பெருந்தன்மை பெரிய மனசு என்கிட்ட உள்ள அன்புங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அவர் தானாவே இதுக்கு வாசிக்கிறேன்னு சொன்னார். முதல்ல வந்து ஒரு 17/5/59 சைதாப்பேட்டையில ஒரு சபா நடந்தது. அந்த சபா செக்ரட்டரி போய் அவர்கிட்ட கேட்டிருக்கான், இது மாதிரி லால்குடியையும் ஒரு சிஸ்டம் வாசிக்கிறாங்க, அதுக்கு என்ன பேஷா நான் வாசிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி அந்த கச்சேரிக்கு அவருக்கு ரொம்ப ஆப்தமானவரும் எங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப ஆப்தமானவருமான கணம் மணியர், அவர் வந்து மாமுடியா பிள்ளையிட்ட கத்துண்டவர், முத்தியா பிள்ளையிட்டையும் கத்துண்டவர். இந்த பழனிசுப்ரமணிய பிள்ளைய குழந்தையா இருக்கிறவர் அவர் தூக்கி அவ்வளவு பிரியமா அவ்வளவு பழகினவர். அப்படிப்பட்டவர் வந்து கடம் வாசிச்சார் அந்த கச்சேரி. இன்னும் அவரும் பழனியா, அவர் மதுரை கடம் மணியர், அவரும் பழனியும் சேர்ந்து வாசிச்சார் அந்த கச்சேரி. இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகமா இருக்கு. ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு பெரிய மேதையோட உட்காந்து வாசிக்கிறது, அது அவருடைய சப்போர்ட் எந்தெந்த விதத்துல கச்சேரியை தூக்கி விடுறதுங்கிறத நான் அனுபவபூர்வமா பார்த்தேன். அதுக்கப்புறம் திருவள்ளிக்கேணி பாரசார சபையில
பழனி சுப்பிரமணிய பிள்ளையும் ஆலங்குடியே நடந்தது. அப்புறம் கோடம்பாக்கம் சங்கீத சபையில பழனி சுப்பிரமணிய பிள்ளையும், இது செப்டம்பர்ல பழனி சுப்பிரமணியிலும், அப்புறம் சுந்தரம் கடம் சுந்தரமும் நடந்தது. அப்புறம் ஏப்ரல்ல மயிலாப்பூர் 17th ஏப்ரல் 60 ஆர்ஆர் சபா மயிலாப்பூர்ல பழனி சுப்பிரமணியம் ஆலங்குடியும் நடந்தது. 24th ஏப்ரல் 60 திருச்சி ஆர்ஆர் சபால நூற்றுக்கால் மண்டபத்துல பழனி சுப்பிரமணியம் பிள்ளையும் ஆலங்குடி இடத்தோட இந்த கச்சேரி நடந்தது. இந்த கச்சேரி ரொம்ப ஒரு குறிப்பிட வேண்டிய கச்சேரி என்னன்னு கேட்டா, நான் என்னோட சின்ன வயசுல லால்குடியில இருந்து கையில பிடிச்சு போய் இந்த கச்சேரிகளை கேட்கறது திருச்சியில நூத்துகா மண்டபம் தான். நூத்துகா மண்டபம்னாலே எனக்கு பெரிய பெரிய மேதைகள் மகான்களுடைய கச்சேரி கேட்டது என்னுடைய நினைவுல வந்துட்டு, அந்த இடத்துக்கே நான் ஒரு மரியாதையோட நினைக்கக்கூடிய இடம். அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் உட்கார்ந்து சோலோ வாசிச்சு, அதுக்கு பழனி சுப்பிரமணிய பிள்ளை ஆலங்குடி வாசிச்சு நிறைய ஜனங்கள் கேட்டது என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு ஒரு த்ரில்லிங் மெமரபிள் அகேஷனா இருந்தது. இது மாதிரி பழனி அவர்கள் கச்சேரி எப்படி போஷிச்சு வாசிச்சாருங்கிறது அதை அனுபவிச்ச போதுதான் அது தெரியும். அவ்வளவு தூரம் அதை போஷிச்சு சப்போர்ட் பண்ணி அழுக்காம அதை ரசிச்சு வாசிச்சார். அவருக்கு இந்த பாட்டு ஞானம் இருக்கிறதுனால பாட்டையும் ரொம்ப அழகா வந்து ராகங்களையும் தன்னோட பாட்டு தனியின்னு இல்லாம அதுல ஒரு ஈடுபாடோட ரசிச்சு தானும் அதுல ஈடுபட்டு அப்படிப்பட்டவர் அவர். பயணியாவும் சங்கர்னும் சேர்ந்து உங்களுக்கு டபுள் மிருதங்கமா வாசிச்சிருக்காங்க, அதையும் இங்க சொல்ல வேணும் அவசியமா. ஏன்னா கிருஷ்ணகான சபையில வந்து சமீபத்துல எனக்கு அந்த சபையில மாத்திரம் நான் 50 கச்சேரி சேர்ந்து வாசிச்சிருக்கேன் இந்த 25 வருஷத்துலங்கிறதுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்தினார். அதுக்கு முதல் கச்சேரி வந்து நம்மளுடைய பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களும் திருச்சி சங்கரன் அவர்களும் சேர்ந்து 1961 வாசிச்சார். முதல் சோலோ கிருஷ்ணகான சபையில, கிருஷ்ணகான சபையில முதல் சோலோ இவா ரெண்டு பேர் மிருதங்கம். ஓஹோ, அது ரொம்ப விசேஷம். அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஒரு சோலோங்கிறது கிருஷ்ணகான சபையில 50 தடவை நடந்து ஒரு பெரிய ஒரு வெள்ளி ஒரு தங்க விழான்னு சொல்லணும், தங்க விழா தங்க விழா, ஆமா கோல்டன் ஜூபிலி, அப்படி அது அமோகமா நடந்தது. அவருடைய ஆசீர்வாதம் கைராசின்னு சொல்லணும். ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு லைவ் விஷயம் செய்யற போது அதை புரிஞ்சுட்டு வாங்கி சப்போர்ட் பண்ணி வாசிக்கக்கூடிய ஒரு அனுபவ முதிர்ச்சி சீனியாரிட்டி சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்டதான் இருக்கும். அப்படிப்பட்டவருடைய ஒரு சேர்ந்தாப்போல ஈடுபாடோட கச்சேரி பண்ற போது அந்த அனுபவம் எனக்கு வந்து இன்னும் பல வேலைப்பாடுகளை செய்யறதுக்கு ஊக்கம் கொடுத்து, ஏன்னா நம்ம செய்யறத என்னன்னு புரிஞ்சுக்காம அதை எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறவரோட நம்ம கலந்துட்டோம்னா அது மேல வளர்ச்சி அடையாது. அது சரி, இவா நல்லா புரிஞ்சுட்டு அதை வாங்கி கொடுத்து அதை பக்குவப்படுத்தி இன்னும் சப்போர்ட் பண்ற போது நம்மளுக்கு அதுக்கு மேல ஐடியா அதுக்கு மேல ஐடியான்னு அதோட வளர்ச்சிக்கு இவளுடைய ஆதரவு ஒரு ஊக்கமா இருக்கு. உங்களை கவர்ந்த கச்சேரிகள் அவரோட நீங்க வாசிச்சது ஒன்னு ரெண்டு ஞாபகம் வந்து? முக்கியமா முத முதல்ல நான் ஆல்சூர் பிரதேசோட பழனிசுவரியோட மருதகத்தோட கலந்துட்ட கச்சேரி இன்னும் எனக்கு அப்படியே என்னோட மனசுல அப்படியே ஞாபகத்துல நிற்கிறது. இது எங்க நடந்த கச்சேரி? இது பொன்மலையில நம்ம சுவாமிநாதையர்ங்கிறவ ராதா கல்யாண உற்சவம் நடத்திட்டு இருந்தார். அதுல ஆலத்தூர் பிரதேச வருஷா வருஷம் பாடுறது வழக்கம், நானும் வாசிக்கிறது வழக்கம், நான் சாதாரணமா வேற பாடகாலுக்கு வாசிக்கிறது வழக்கம். அந்த 1950 நான் ஆலத்தூர் பிரதேசத்துக்கு வாசிக்கணும்னு அவ கேட்டுட்டேன். அது பழனி அவர்களும் வந்து அவரை போட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆலத்தூர்ல. அதனால அன்னைக்கு அந்த கச்சேரி நடந்தது. கச்சேரி எல்லாம் நடந்து மெயின் ஐட்டம் வரும்போது வாசித்து கிராகத்தை பாடி கண்ட நடையில ஒரு பெரிய பல்லவிய அவ பாடின. அது 5 கலையை போட்டு முதல்ல பாடின. ரொம்ப அதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்ல அது மாதிரி அவ்வளவு பெரிய பல்லவி. அதை அவ 3 காலம் பண்ணினான். சாதாரணமா 3 காலம் பண்ண உடனே மிருதக பாதத்தான் திரும்பிடுவா உடனே. அப்போ நான் வந்து வில்ல போட்டேன். உடனே சுப்பியர் கண்ணை பெருசா வச்சு ஓஹோ அப்படின்னா பழனியும் வாசிப்பருங்கிற மாதிரி ஜாட காமிச்சார். அதுக்கப்புறம் கச்சிதமா நான் அதை 3 காலம் பண்ணி விட்டேன். பண்ணி விட்டதுல அன்னைக்கு ஆழ்ந்த பிரதேசம் கிட்ட அபார மதிப்பு வசந்து போச்சு. இவ்வளவு யோகிதை உள்ள பையனா அது. முதல் தடவை வாசிக்கிற போதே முதல் தடவை பல்லவி கேட்ட போதே இப்படி வாசிக்கிறேன். முதல் தடவை ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு அன்னைக்கு அவளுக்கு என்னுடைய மதிப்பு அவளுடைய எஸ்டிமேட்ல ரொம்ப வசந்து போச்சு. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பயணி வந்து